ஒரு முறை இப்படிதான் கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டே இருந்தாராம், சிவபுராணம் நடத்திட்டே இருந்தாராம். அது சிவபுராணம் நடத்திட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ குழந்தைகள் கொஞ்சம் சலசலப்பா வந்த உடனே நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் பதில் சொல்வீங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு இருக்கு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முருகப்பெருமானாரின் தந்தையார் யார்? உடனே ஏழாம் கிளாஸ் பையன் ஒருத்தன், அன்னைக்கு நைட்டு தான் அவன் திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் ஏந்திரிச்சு சிவாஜி அப்படின்ட்டான். சுவாமிகள் என்ன செய்தார் தெரியுமா? ஓடியா ஓடியா, தொண்டை மண்டலத்துக்கார், ரொம்ப அழகான தமிழ் அவருடைய, ஓடியா 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 அப்படின்னு கூப்பிட்டு ஒரு திருக்குறள் புத்தகத்தை கையில் எடுத்து கொடுத்தாராம். பின்னால் நிகழ்ச்சி ஏற்பாட்டல் சொன்னாராம், என்ன சாமி தப்பு தப்பாக பேசுகிற குழந்தைக்கெல்லாம் பாராட்டு செய்து. திரும்பி பார்த்துட்டு சொன்னாராம், ஏ இந்த குழந்தை எவ்வளோ ஞான குழந்தை தெரியுமா, எவ்வளோ மரியாதை தெரிஞ்ச குழந்தை தெரியுமா. நாம் என்ன காந்தியை காந்தி நான் சொல்கிறோம், காந்தி ஜீன்னு சொல்கிறதில்ல, நேருவை நேரு நான் சொல்கிறோம், நேரு ஜீன்னு சொல்கிறதில்ல, அந்த மாதிரி லார்ட் சிவாவை சிவான்னு சொல்லாமல் சிவா ஜீன்னு சொன்னால் பாருங்க, அதனால தான் அந்த குழந்தைக்கு பரிசு என்று சொன்னாரா. பாராட்டுங்கள், மனம் திறந்து, அதான் அந்த குழந்தை சொல்லிச்சு, அந்த விக்னேஷ் சொல்லிச்சு, நான் மேன்மை உருவேன். எப்பொழுது என்னை பார்த்து நீங்கள் எப்பொழுது கை தட்டுகிறீர்களோ அப்பொழுது நான் மேன்மை உருகிறேன், அப்பொழுது நான் விஸ்வரூபம் அடைகிறேன் என்று சொல்லுகிறார்களே, இது அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல பொருத்தம், அன்னை ஜெயந்த ஸ்ரீக்கும் அதுதான் பொருத்தம்.